தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து திருச்சபைகளுடைய பிரதிநிதிகளாக ஒவ்வொரு டினாமினேஷன் பேராயர்களாக தமிழகத்தில் 100க்கு மேற்பட்ட பேராயர்கள் இருக்கின்றனர். இப்படிப்பட்ட பேராயர்கள் அனைவருமாக ஒருங்கிணைந்து தமிழ்நாடு பேராயர்கள் மாமன்றம், தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் 100 பேராயர்கள் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் மூலமாக அநேக நன்மைகள் கிறிஸ்தவ மக்களுக்கும் தேவாலயங்களுக்கும் செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலிலே சிறுபான்மை மக்கள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளித்து அனைவரும் வாக்களித்துள்ளனர். அவர்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெற்று ஆட்சியில் வந்திருப்பதனால் கடந்த 10 ஆண்டுகளாக தேவாலயங்கள் இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு உள்ளிருக்கிற சிலுவையிலெல்லாம் அகற்றப்பட்டு வேத புத்தகங்கள் கிழிக்கப்பட்டு பைபிள்கள் எரிக்கப்பட்டு மிகப்பெரிய அவலத்தை ஏற்படுத்தினார்கள். ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு செயலிலிருந்து விடுபட வேண்டும் என்று இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த கவுன்சில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு கிறிஸ்தவ மக்களினுடைய தேவாலயங்களுக்கும் தேவாலயங்கள் கட்டுவதற்குண்டான உதவித்தொகையும் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள தேவாலயங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு பட்டா வழங்கியும் பட்டா இல்லாத இடங்களுக்கு பட்டா வழங்க கோரியும் ஆலயம் இல்லாத இடங்களுக்கு நிலங்களை கொடுக்க கோரியும் வற்புறுத்தி உள்ளனர். அதோடு கூட மற்ற சமூகத்து சேர்ந்தவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பது போல கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கும் மாதம் 5000 ரூபாயும் பேராயர்களுக்கு மாதம் 10000 ரூபாயும் அரசு கொடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக தீமையை அனுபவித்து வந்த கிறிஸ்தவ மக்களும் பேராயர்களும் பாதிரியார்களும் நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பாதுகாப்புடன் இருப்போம் என்ற நம்பிக்கையுடன் வாக்களித்த இந்த மக்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும். தமிழ்நாடு பிஷப் கவுன்சிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவு தொடர்ந்து தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மற்ற சமூகத்தினருக்கு மற்ற துறைகளுக்கு ஒதுக்குவது போல சிறுபான்மை நலத்துறை சிறுபான்மை நல வாரியம் அமைக்கப்பட்டு தலைமைக்கு அளிக்க வேண்டும், வாரிய தலைவராக அளிக்க வேண்டும் என்று பிஷப் கவுன்சில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆகினால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிஷப் கவுன்சில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.